யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது யோசுவா யெப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான யெப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் படியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை இதுதான், எது உனக்கு கொடுக்கப்பட்டதோ அது உனக்கு சுதந்திரமாகும். சுதந்திரமாகும் என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும். எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், எனக்கான வாக்கு சத்தம், எனக்காய் தேவன் கொடுப்பது எனக்கு மாத்திரமல்ல, எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும், எனக்கும் என் தலைமுறைக்கும், எனக்கும் என் சந்ததிக்கும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல சொல்லும் போது சொல்லணும், ஹல்லேலூயா, வாயினால் அதை அறிக்கை செய்யணும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் அப்படி மட்டும் இல்லை, வாயை திறக்கணும், நான் சொல்லணும். நீ மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன செய்யும்? நீ மலையை பார்த்துட்டே இருந்தா இல்ல, மலையை பார்த்து அப்போ பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகுமா? அது என்ன ஆண்டவர் என்ன அடுத்து சொல்றார்? உங்களுக்கு கடுகு விதையளவு, உனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் நீ பேச ஆரம்பிச்சிடணுமா? பவுல் சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். விசுவாசிக்கிறவங்க பேசணும், விசுவாசத்தை பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான வாக்கு தத்தம், எனக்கும் எனக்கு பின்வரும் என் சந்ததிக்கும், எனக்கும் என் சந்ததிக்கும். காலேபுக்கு எபிரோன் கொடுக்கப்பட்டது, அது அவனுக்கு சுதந்திரமாயிற்று. சங்கீதம் 136:21-22 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லி துதிக்கிறான், அதை தம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அதுக்கு மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரை துதியுங்கள். எதுக்கு இப்படியெல்லாம் அவர் ஃபைட் பண்றாருன்னா, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்திருக்கிறார். யாருக்கு தந்திருக்கிறார்? தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் சுதந்திரிக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தி வைக்கப்பட்டவைகளை சுத்தி தான் சத்துரு வருவான் எப்பவுமே. அதான் அடிக்கடி சொல்லுவேன், உலகம் கொடுக்கிற 100,000 சாத்தான் தடை பண்ண மாட்டான், ஆனா பரலோகம் எனக்கு கொடுக்கிற 100 ரூபாயை தடை பண்ண பாப்பான். ஆமே. ஏன்னா துன்மார்க்கருடைய செல்வை பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் சொல்லுங்க நல்லது. அதாவது கெட்டதை கெடுக்க மாட்டான், நல்லதை கெடுக்க பார்ப்பான். இதுதான் சாத்தான், அவங்களுக்கு எல்லாம் வருது எனக்கு வரல. அப்ப இந்த இடத்துல தான் யோசுவா எப்ரோனை காலேபுக்கு கொடுக்கிறான். கொடுத்த காரியம் அவனுக்கு சுதந்திரமாயிட்டு, என் தேவன் எனக்காய் வைத்திருக்கிறதை எனக்கு தருவதற்கு முன்பதாக அவர் எனக்காய் ஒரு காரியம் செய்கிறார். என்ன? எந்தெந்த காரியங்கள் அவனை விடமாட்டோம் என்று இதை எக்காரணத்தை கொண்டு பாருங்க. சவுல் மேக்சிமம் தாவீதை துரத்த காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல தாவீது இருக்கக்கூடாது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 20வது அதிகாரம் 25வது வசனம்,
ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. இதுதான் சத்துருடைய வேலை. அவனுக்கான இடத்துல அவன் இருக்கக்கூடாது. அவனுக்கான ஸ்தானத்தில் அவன் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் தாவீது சவுல்கிட்ட வந்து கேட்கல. உள்ள வரும்போது ஜனங்க பாட ஆரம்பித்ததுமே, ஏன்னா அது வரைக்கும் சவுல் தாவீதை என்ன செய்தான், நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நேசித்தான். ஈசாயிட்ட ஆள் அனுப்பி சொல்றான், பிள்ளை இங்கே நிக்கட்டும், இங்கே நிக்கட்டும். ஆனா ஜனங்க பாட ஆரம்பித்தது தான் அவனுடைய பார்வை மாற ஆரம்பிக்குது. அதனால அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அவனுக்கு ஸ்தானத்துல அவனை இருக்க விடாதபடி துரத்துகிறான். பார்க்கிறான் சவுல், பார்க்கிறான் அவன் எங்க இருக்கிறான், இல்ல அவன் பிளேஸ்ல இல்ல. அப்பாடா, ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார், எனக்கான சுதந்திரம் என்பது நான் கட்டி எழுப்பினது அல்ல, தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினது. இதற்கு இடையிலே வருகிற சத்துரு என்னிலும் பலவானா இருந்தாலும் நாளை என்னை துதிக்க வைப்பார். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. யுத்தம் உங்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது. காலை வந்து யோசுவாட்ட சொல்றார், 85 வயது காலை யோசுவா கிட்ட வந்து, மோசே அதாவது 45 இயர்ஸுக்கு முன்னாடி மோசே இப்படி சொல்லி இருந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இந்த வார்த்தையை மோசேக்கு சொல்ல மோசே இதை காலேபுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். நீ உனக்கு பின்வரும் சந்ததியும் கர்த்தர் ஆயத்தம் பண்ண தேசத்தில் வை காலெடுத்து வைப்பீங்க, சுதந்திரிக்க போவீங்க. இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு காலேப் வாழ்கிறார். இப்பொழுது மோசே இல்லை, இப்போ யார் இருக்கிறா, யோசுவா இருக்கிறார். காலேப் கெட்டியாய் பிடித்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப மோசே இல்லை, மோசையின் ஸ்தானத்தில் யோசுவா இருக்கிறார். 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது யோசுவா 14வது அதிகாரம் 13வது 15வது அதிகாரம் 13வது வசனம் 15:13. எப்பனையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி, தனக்கு கட்டளையிட்டபடி, மோசே சொன்னபடி என்றல்ல, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி. எதுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா, கர்த்தர் யார் மூலமாய் உரைக்கிறாரோ அவங்க எப்பவுமே இருக்கணும்னு கிடையாது. மோசே இருப்பார், யோசுவா இருப்பார், அடுத்து வேற யாராவது இருப்பாங்க. ஆனால் உரைக்கப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஆனதுனால மோசே மூலமாய் உரைக்கப்பட்டது. மோசே இல்லைனாலும் வார்த்தை இருக்கும், யோசுவா இல்லைனாலும் வார்த்தை இருக்கும். ஆமே. நாம் எதிர்பார்க்கிற யாரும் இல்லைனாலும் எனக்கென்று உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்கும். வார்த்தையை பெற்றுக் கொடுத்தவன் மாறலாம், வார்த்தை மாறாது. யோசேப்பு தன்னுடைய மரண காலம் வரும்போது தன் ஜனங்களை எல்லாம், சாரி, தன் சகோதரர்கள் எல்லாம் அழைத்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் சீக்கிரத்தில் எனக்கு மரணம் நேரிடும் என்று அறிகிறேன். ஆதியாகமம் 50:24 கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், நீங்கள் இந்த தேசத்தை விட்டு நீங்க போவீங்க, ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ போகும்போது என் எலும்பெல்லாம் எடுத்துட்டு போயிருன்னு அவருடைய விருப்பத்தையும் சொல்றார். அந்த விருப்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி வார்த்தையை கொடுத்துட்டு ஆமேன் போட்டுட்டு கண்ணை மூடிட்டார். நாட்கள் சென்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு உரைத்த வார்த்தையை உரைத்தவன் இல்லை, ஆனா வார்த்தை நின்னுச்சு. யார் மேல நிக்குதுன்னா, இப்போ மோசே மேல நிக்குது.
நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். எனக்கென்று நான் சுதந்திரிக்கும்படி எனக்கென்றும் என் தலைமுறைக்கென்றும் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பார் என்றால் என் நாட்கள் முடியும் போது என் ஓட்ட முடியும். நான் விலகினாலும் அந்த வார்த்தை என் சந்ததியை விட்டு விலகாது. தலைமுறை தலைமுறைக்கும் இதுதான் தேவன் கொடுக்கப்பட்டதை சுதந்திரமாக கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் தலைமுறை மேல, உடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் சந்ததி மேல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா, ஹாலலூயா. எப்பவுமே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நம்ம பிள்ளைங்களை பார்த்து பேச பழகணும். ஆமே. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். ஹலலூயா, ஹலலூயா. பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களும் அப்படி தான் சொல்லி சோமாடணும். என்ன வார்த்தை பாருங்க, சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னாகவே உமக்கென்று வளர்க்க, உன் விருப்பம் என்ன, பிள்ளை குறித்த விருப்பம் என்ன, உமக்கென்று வளர்க்க. ஆமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்னைக்கு மோசே சொன்னார், மோசே இப்போ இல்லை, யோசுவா இருக்கிறார். யோசுவா என்னைக்கு இருப்பாரா? இல்லை. அந்த வார்த்தை எலியா ஏசபேலை குறித்து ஆகாபின் குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டான். இப்படிதான் முடிவு இருக்கணும் சொல்லிட்டு சொன்ன எலியா இப்போ இல்லை, ஆண்டவர் எடுத்துட்டார். ஆகாப் இருக்கிறான், ஏசபேல் இருக்கிறான். இப்பொழுது அந்த இடத்துல எகு வருகிறான். எகு வந்து ஏசபேல் மேலேருந்து பார்க்குறான். நல்ல கண்மை எல்லாம் போட்டு தலையெல்லாம் நல்லா சிங்காரித்து ஆள் கிளவி, ஆனால் எப்படியெல்லாம் தன்னை மேக்கப் போட்டு இப்படி எத்தி பார்க்குறா, அப்படி ஹாய் சொல்லுவான். அவன் பாய் சொல்லிட்டான், மேலே யார் இருக்கிறா, கீழே தள்ளி போடு. நான் கீழே தள்ளி போட்ட போது அவளுடைய உடல் சிதறினது, இரத்தத்தை நாய்கள் நக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் இந்த காரியத்தை வந்து சொல்லும்போது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9:36-37 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. அந்த ஊழியக்காரன் இப்ப எங்க இல்ல, ஆனா வார்த்தை நிக்குது. ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை. ஆமென் சொல்றவங்க கைகளை உயர்த்தி, இது அன்னைக்கு சொன்ன வார்த்தை. எனவே வார்த்தை காலாவதி ஆகாது. சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தை கால, எந்த வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. வானமும் பூமியும் காலாவதியாகி ஒழிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு உறுப்பு கூட, வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நம்ம தான் மூடி வைக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. வேற எது வாங்கினாலும் கீழே போட்டிருப்போம், 6 months, 3 months, அதுக்கு மேல எத்தனை ஸ்டிக்கர் ஒட்டி அதுவும் தெரியாது. இதுக்கு கிடையாது. அப்ப இதனுடைய அந்த லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா, நிறைவேறுகிற நாள் முடிந்ததும் எழுதப்படும். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிட்டு. பைபிள் அப்படிதான், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டு இன்னும் வெயிட்டிங்லேயே இருக்குது. இயேசு வராரு, ஒவ்வொரு காரியத்தை கம்ப்ளீட் பண்ண அங்கே எழுதப்படுகிறது. இது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, இது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எனக்கு குறித்து, எனக்கென்று தேவன் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார்.
நான் தோன்றும் முன்னமே எனக்காய் சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். நிறைவேற நிறைவேற நிறைவேறினது நிறைவேறி சென்று எழுதப்படும். நிறைவேற போகிறது, நிறைவேற்றும்படியாய் காத்திருக்கும். ஆமென், ஆமென். எனக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறின வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. நிறைவேறினது நிறைவேறிச்சென்று எழுதப்படும், நிறைவேற போகிறது நிறைவேறும் வரை காக்கப்படும். அதுதானே இந்த மாதம் வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். என் தகப்பன் தாவீதுக்கு அருளின வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்தாரா? காத்தருளினார், காத்தருளினார். ஆமென். எழுதுறவங்க இந்த லைனை கோட் போட்டு எழுதிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிறைவேறினது நிறைவேறி சென்று எழுதப்படும், நிறைவேற போகிறது நிறைவேறும் வரை காக்கப்படும். வாக்கு தத்தத்தை காத்திருக்கிறவர், நிறைவேறினது நிறைவேறி சென்று எழுதப்படும், நிறைவேற போகிறது நிறைவேறும் வரைக்கும் காக்கப்படும். இந்த வார்த்தைகளை இந்த ஃபாஸ்டிங் பீரியட் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் வந்து ஆவியில் ரொம்ப பலப்படுத்தினதில் ஒன்று என்னென்னா, நிறைய பேரை வசனத்துக்கு நேராக திரும்ப போகிறனார். நிறைய பேர், ஆமே, அவ்வளோ அப்படி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இந்த வார்த்தை மேலே அநேகருக்குள்ளே கொடுக்க போகிறார். இந்த உங்கள் முன்னாடி வானமே இடிஞ்சு விழுந்தால் நீங்கள் நிற்பீங்க, ஏன்னா வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால தாங்க நாம் நிற்கிறோம். ஆமே. சரி, ஐயோ இவங்க போயிட்டாங்க அதனால இவங்க சொன்ன வார்த்தை போகாது, வார்த்தை போகாது. நிறைவேறினது நிறைவேறிட்டு, இது நிறைவேறிட்டுப்பா, நிறைவேறிட்டு. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் சிமியோன் என்கிற தேவ மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அப்போ எனக்கு உரைக்கப்பட்டத நான் காணும் வரைக்கும் எப்படி வாக்குத்தத்தம் காக்கப்படுகிறதோ அப்படியே கர்த்தர் நம்மையும் காத்து வருகிறார். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க சொன்னதை நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்ல, நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நீர் நேற்றும் சொன்னதை செய்து முடிக்க வல்லவரே, முடிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, காலங்கள் மாறலாம், காலங்கள் சூழ்நிலை மாறலாம், ஏன் மனிதர்களும் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் சூழ்நிலை மாறலாம். இப்போ காலேபுக்கு வயது 85. இந்த வார்த்தை கொடுக்கப்படும் போது காலேபுக்கு வயது 40. இப்போ காலேபு என்ன சொல்றார் தெரியுமா? 14வது அதிகாரம் யோசுவா 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். இப்போதும், எல்லாரும் சொல்லுங்க, இப்போதும், இதோ இதோ கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு, என்னை உயிரோடு காத்தார். ஹல்லேலூயா. ஆமென். சாராளால எப்படி 90 வயதில் பிள்ளை பெற முடிந்ததென்றால், கற்பம் செத்தது வார்த்தை சாகல, சரீரம் செத்த நிலை வார்த்தை சாகல. யோபுவால எப்படி உயிரோடு இருக்க முடிந்ததென்றால், வார்த்தை சாகல. யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன்.
யோபுக்கு வெளியே இருக்க எல்லாவற்றையும் சாத்தானால கை வைக்க முடிஞ்சது. யோபுக்கு உள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை சாத்தானால தொட முடியல. இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு. அப்போ நான் செகண்ட் டேல தான் இந்த வார்த்தையை சொன்னேன், எனக்கு ரிப்பீட் பண்றேன். கர்த்தருடைய வாழ்க்கையில வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதின் அடையாளம், எனக்கு வந்து தோலுக்கு வெளியே ஃபுல்லா பனி இருக்கணும், தோல்ல மட்டும் பனி இருக்கக்கூடாது, தோல்ல மட்டும் பனி இருக்கணும், தோலுக்கு வெளியே. சிலருக்கு புரியல என்ன எதனா சொன்ன. கிதியோன் இப்படி அடையாளம் கேட்டார்ல, எனக்கு இப்படி ஒரு அடையாளமும் எனக்கு காண்பிக்கலனாலும் ஆண்டவரே என்னை உயிரோட காக்குறீங்கப்பா, இது எனக்கு சைனுங்க, இது எனக்கு அடையாளங்க, இது எனக்கு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது, எனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறுவதின் அடையாளம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, இது சைன், இது அடையாளம் சொல்றார் பாருங்க, என்ன உயிரோட காக்குறா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. வார்த்தை இந்த தீபம் மங்கிச்சு, நிறைய மங்கும் வாழ்க்கையில அணையாம இந்த தீப வார்த்தை ஏன்னா நிறைவேறணும். எனக்கு அருளப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் காக்குறார்னா என்னையும் சேர்த்துதான் காத்துட்டு இருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஒரு 2 லட்சம் பணத்தை ஒரு மஞ்சள் பையில போடுறோம், மஞ்சள் பைக்கு எவ்வளோ விலை? இப்போதான் எல்லாத்துக்கும் விலை, ஒரு காலத்தில் அதுக்கெல்லாம் அதில் இருக்கணும்னு எடுத்துகிட்டு போங்க. ஆமே, அந்த பைக்குள்ள பணத்தை போட்டு வைக்கிறோம், அதை ஹேண்டில் பண்ணுறவர் எப்படி வச்சிருப்பார்? அப்படி இருக கைக்குள்ளே அப்படியே வச்சுட்டு, ஆக்சுவலாக அவர் அப்படி அந்த பையை இவ்வளோ இறுக்கமாக பிடிக்க, இப்படி கைக்குள்ளே வைக்க காரணம் என்ன? அந்த பை ரொம்ப ராசியான பை அப்படியே இல்லை, அதுக்கு உள்ளே இருக்கிற மேட்ரு, அதுக்கு உள்ளே இருக்கிற மேட்ரு, அதுக்கு உள்ளே இருக்கிற மேட்டர். என்ன உள்ளங்கையில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு, என்ன கண்ணுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு, என்ன தோளில் தூக்கி வச்சிருக்கிறது காரணம் உண்டு. இது மண்பாண்டம் தான், ஆனால் இதற்குள்ள விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் தந்த கிருபை, அவர் தந்த அழைப்பு, அவர் தந்த அபிஷேகம், அவர் தந்த ரட்சிப்பு, அவர் தந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரால் காக்கப்படுகிறேன், நான் கர்த்தரால் காக்கப்படுகிறேன், நான் கர்த்தரால் காக்கப்படுகிறேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. கைகளை தட்டி எனக்காக யாவையும் நீரே. நல்ல பாடுங்க. எனக்கு குறித்ததை சபரா கபல பதடரா ரிமாம் ரோச்சனலரே உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் எல்லாமே சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. ஆமே, நாமே, ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே, நாமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, நாமே. இயேசு சொன்னதெல்லாம் ஹல்லேலூயா.
இந்த காலேப் யோசுவா கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போ கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும் போது காலேப் எங்க இருந்தார் தெரியுமா? எங்க இருந்தா? எங்க இருந்தா? வனாந்திரத்தில். வார்த்தை நிறைவேறும் போது எங்க தெரியுமா? காலேப் கை காண்பிக்கிறான். 12வது வசனத்தில், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை, அந்நாளிலே சொன்ன இந்த மலை, மலை நாடுனா எங்க? உயரம். சொல்லுங்க பார்க்கலாம், உயரம். சொல்லும் போது அவன் இருந்த சூழ்நிலைக்கும் நிறைவேறும் போது அவன் இருக்க போகிற சூழ்நிலைக்கும் ஏணி வச்சா எட்டாது. இதுதான் வார்த்தை. நம்ம பிரச்சனை என்னன்னா, சொல்லும் போது நாம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அதை தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இது நிறைவேறும் போது, அதனாலதான் பைபிள் சொல்லி இருக்கிறது, தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. இன்னைக்கு ஏன் நம்ப முடியல? இன்னைக்கு வார்த்தையை நம்ப முடியல. நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருக்கிறது. ஆனா வார்த்தையை நம்புகிறவன் சொல்லுவான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில் கரங்களை தட்டி, இன்னைக்கு அநேக பிரச்சனையை சூழ்நிலையை வச்சு பார்க்கிறாங்க. சூழ்நிலையை வச்சு வார்த்தை சொல்லும் போது நீங்க இருக்கிற நிலைமை இத வச்சு ஒரு நாள் வார்த்தையை குறைத்து மதிப்பிடாதிருங்கள். உங்களை உயிரோட காக்கிறதே இந்த தாழ்வில் இருந்து உங்களை உயர்த்த, இந்த வெறுமையில் இருந்து உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற. மோசே எகிப்துக்கு போறார், 40 வருஷம் வனாந்திரத்திலிருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று போறார். ஆரம்பத்தில் நம்பினாங்க, அதுக்கப்புறம் நம்ப முடியல. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லும் போது, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். எந்த பிரகாரமாக? 8வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கும் இசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். என்று சொல் என்றார். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போன. அவங்களால தான் ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா அவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. முதல்ல இந்த வாக்கு தத்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மிருக மாட்டுக்கு கொடுக்க வைக்கோலாவது அவங்களுக்கு கிடைச்சது. எப்போ வாக்கு தத்துவத்துக்கு ஆமீன் போட்டாங்களோ வைக்கோலும். அதனாலேயே சிலர் ஆமீன் சொல்லாம எதுக்கு இருக்கிறதையும் எங்க எல்லாத்தையும் அடைச்சிட்டு தாங்க புதுசு திறப்பாரு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவார். ஏன், என்ன வாசல் அடைபட்டு நீ அழுதுட்டு இருக்கிற? பார்வோன் வாசல் தானே அடைபட்டுச்சு. பரலோக வாசல் இனிதான் திறக்க போகுது. ஏன் நம்ப முடியல? கொடுமையான வேலை, மனமடிவு, என்னெல்லாம் சொல்ல, நீங்க ஜனமா இருப்பீர்கள், யெகோவாங்கிற நாமத்தை அங்கதான் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். எல்லாம் சொல்றேன், என்னால கேட்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 40 வயதுல இருந்த பலன் காலேபுக்கு 85 வயசுல இருக்க காரணம் என்ன தெரியுமா? வார்த்தையை நம்பினான். நாம் அவர் ஜனம்தான், அவர் மேய்ச்சலின் ஆடுதான். ஆனா இந்த நெருக்கு நம்மளை நம்ப விட மாட்டேங்குது, நம்ப விடல.
மனமடிவினால, வேலையின் கடினத்தினால. சர்ச்சில் வரும்போது கர்த்தர் எனக்காகவே பேசுறது மாதிரி இருக்கு, வீட்டில் போகும்போது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதையில் சஞ்சரிக்கிற ஆலயத்துக்குள்ளும் வெளியும் இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். ஆமென். அவர் சொல்லும்போது நீ இருக்கிற சூழ்நிலை பரிதாப நிலை இருக்கலாம், ஆனால் சொன்னது நிறைவேறும் போது, சொன்னது நிறைவேறும் போது அந்த மலைநாடு எப்படிப்பட்டதாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கீரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று. அங்கே என்ன உண்டா? அரணிப்பான பெரிய பெரிய பட்டணம். அரணிப்பான பெரிய பட்டணம்னா நல்ல காம்பவுண்டோட கூடிய நல்ல பட்டணம். சொல்லும் போது இருக்கிற இடம் எங்க? வனாந்திரம். வனாந்திரம்னா என்ன? எரேமியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, 2:3 2 அதிகாரம் 5வது வசனத்தில் எரேமியா 2 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வழியும், அவாந்திர வழினா வேஸ்ட் வேஸ்ட்லேண்ட், நானே வாசிக்கிறேன், அவாந்திர வழியும் பள்ளங்களும் உள்ள தேசமும், வறட்சி மரண இருளும் உள்ள தேசமும், அடுத்த வார்த்தை ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரம். என்ன தெரியுமா? யாருக்கும் வேண்டாம். இந்த லேண்டை நீங்க சும்மா வச்சுக்கோங்கன்னு சொன்னா கூட வேண்டாம். அதுதான் வனாந்திரம். யாருக்கும் விலையே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த காலேபுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். நீ வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது எந்த நிலையில் இருக்கிறாய்? என்னுடைய, அதாவது என்னுடைய சீரோ நிலையில என்னை கொண்டு வரார். கொண்டு வந்து நிறுத்திட்டு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில ஆபிரகாமை கொண்டு வந்து நிறுத்திட்டு, ஆபிரகாமே இன்று முதல் நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்றார். சாராய சாராய். ஏன்னா உன்னை நிறைய பேருக்கு தகப்பலாக்குவேன். நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலை. சொல்லும் போது ஆபிரகாமுக்கே சிரிப்பு வந்துச்சு. அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து சிரிச்சாராம். சில வார்த்தையை கேட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சூனேமியாள், எலிசா போறாரு, எலிசாவை கனம் பண்ணி இந்த தேவ மனுஷன் அடிக்கடி வந்து போறனால அவர் தங்குறதுக்குன்னு வீட்டுக்கு மேல ஒரு ரூம் ரெடி பண்ணி டேபிள் கட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. எலிசா வந்து பாக்குற, இப்படி எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம இவள் இவ்வளவு சேவை செய்கிறாளே, கனம் பண்றாளே. இவ்வளவு சொல்லும் போது இந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும், வீட்டில் ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கும்போது கேஆர்சி சொல்ற, அவளுக்கு குழந்தை கிடையாது, சரி அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை பிளஸ் பண்றாரு. அதை கேட்டது அவ முதல்ல, ஏது உமது அடியாளுக்கு சும்மா ஏதோ வாக்கு தத்தம்னு சொல்லி ஏதோ பேசணும்னு சொல்லி பேசாதீங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லட்டால் நான் உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணி தருவேன், எல்லாம் தருவேன், அதனால நீங்கள் அதை எதையும் சொல்லி நம்ப முடியலை. அவர் மீண்டும் சொல்லுகிறார், நிச்சயமாக ஒரு உற்பவ காலத்திட்டத்தில், அதாவது என்னால் நம்ப முடியலைன்னதும் என் கர்த்தர் வார்த்தையை எடுக்கல, நான் நம்புறதுக்காக இன்னவர் ஸ்ட்ராங் ஆக்குறார், ஸ்ட்ராங் ஆக்குறார், ஸ்ட்ராங் ஆக்குறார். சாராளுக்கு அதுதானாங்க, சாராள் உள்ளிருந்து சப்பாத்தி போட்டு இருக்கிறாங்க, அவர் மரத்தடியில் சாஞ்சிருந்து அவளுக்கு இன்னும் ஒரு உற்பவ கால திட்டத்தில், நீங்க சொல்லலனால சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும், இப்படியே சொல்லி சொல்லி நானும் இவ்வளோ நாள் தான் சப்பாத்தி சுட்டு தரது. அவள் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாள். அவள் உள்ள சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறாள், அவள் சிரிக்கிறான். உடனே அம்மையார் வந்து, நான் சிரிக்கவே நம்மளை மாதிரி ஆண்டவர்கிட்டே நடிப்போம், அதுக்கப்புறம் என்ன மனிதர்கள்ட்ட, ஆண்டவர்கிட்டே வந்து தகப்பனே
ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர், நீ பொய்யா சொன்ன இப்படியே இரு சொன்னாரா? நிச்சயமாக. ஏன்னா என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையில் பிசகாதவர். ஒரு விசை நாம தாங்க பல தடவை ஆணையிடுவோம், காட் பிராமிசா, காட் பிராமிசா, காட் பிராமிசா, எல்லா பிராமிசையும் சொல்லுவோம். ஆனா என் ஆண்டவர் ஒரு விசை தம்முடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டா, தாவீதுக்கு அவர் பொய் சொல்ல மாட்டா. எனக்கு வார்த்தை கொடுக்கும் போது நான் இருக்கிற நிலைமை மிகவும் பரிதாபமான நிலையா இருக்கலாம். ஏணி வைத்தாலும் எனக்கு எட்டாதது தான் எனக்கு தேவன் வாக்கு தத்தமாய் தருவார். எனக்கு எட்டுறதெல்லாம் எனக்கு வாக்கு தத்தம் கிடையாது, எனக்கு எட்டாதது. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவருளி, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னாரா, அறிவிப்பேன் சொன்னாரா? அறிவிப்பேன். தம்மை அறிமுகப்படுத்துகிறார். முதல்ல எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எரேமியா வாசல் காவல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எரேமியா 33 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்துல கர்த்தர் முதலாவது தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி தம்முடைய காரியத்தை அறிவிக்கிறார். ஏன் அறிமுகப்படுத்தி அறிவிக்கிறார் என்றால், நீ அவரை அறியாமல் அவருடைய வாக்கு தத்துவத்தினுடைய அந்த வெயிட்ட, அந்த வேல்யூவை, அந்த மேன்மையை உன்னால் அறிய முடியாது. நீ முதல்ல அவரை அறிந்து கொள். அவர் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்கிறவரும், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிறவரும் இருக்கிற கர்த்தராகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். வெறுமனே உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது இல்ல, அவர் சொல்றார் இதை திடப்படுத்தும்படிக்கு. அப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் எல்லாம் செய்யறது, அது ஸ்டெடியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், திடமா இருக்கணும், தலைமுறைக்கு இருக்கணும். இதற்காக ஆண்டவர் உருவேற்படுத்துகிறார். அதுக்கு என்னென்ன அரேஞ்ச் பண்ணணும், என்னென்ன அப்புறப்படுத்தணும், எங்க என்ன செய்யணும், எல்லையில என்ன செய்யணும், உள்ள என்ன செய்யணும், அது நமக்கு புரியாதுங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நாம நினைக்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, நாம இந்த வழியில பார்த்துட்டு இருப்போம், அவர் பின்னாடி வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். நம்ம நினைக்கிறது மாதிரியே கிடையாது. அதனாலதான் நம்ப முடியல. அதனால கர்த்தர் காவல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கே நாளைக்கான் இருக்கிறான், அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாம இருக்கிறவன் சொல்றார், தம்மை முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். இதை செய்கிறவரும், இது திடப்படும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிறவரும் ஆகிய யெகோவா. யெகோவா என்றால் அர்த்தம் என்ன? நேற்றைக்கு நான் எப்படி இருந்தேனோ அன்னைக்குதான் அதே போலதான் நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் அப்படிதான் இருப்பேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னால் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு செய்ய முடிந்ததானால், ஈசாக்குக்கு செய்ய முடிந்ததானால், யாக்கோபுக்கு செய்ய முடிந்ததானால், மோசேக்கு செய்ய முடிந்ததானால், யோசுவாக்கு செய்ய முடிந்ததானால், எரேமியாவே உனக்கும் செய்ய முடியும். அறிமுகப்படுத்தி விட்டு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. வாசியுங்கள் 3 வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அறியாததும் அறியாததும் உனக்கு எட்டாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை அறிவிப்பேன், அறிவிப்பேன் சொல்லிட்டார்ல. எப்போ செய்வா? 14 வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை, நல்ல கையை தட்டி சரபலரா ரிகரா பாபா சேமமலரா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ இருக்கிற நிலை எதுவா இருந்தாலும் சரி, பார்த்துருட்டார், நோக்கி பார்த்துரு. நீ அறியாதது எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும், ஓஹோ எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் சொல்லுங்க. நான் அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார், நான் அறியாததும் பெரிய காரியங்கள் ஆமென்.
எனக்குள்ளே என்னேசு என்று அறிக்கை. நான் அறியாததும் நான் அறியாததும் நான் அறியாததும் பெரிய லூக்கா 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 3:2 அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. எங்க வார்த்தை உண்டாச்சு? வனாந்தரத்தில். வார்த்தை வெளிப்படும் போது நாம் இருக்கிற சூழ்நிலை என்பது இனி அடுத்து என்கிற ஒரு பெரிய கேள்வி நடுவில் இருக்கிறது போல காணப்படலாம். வார்த்தை வந்துட்டா, வார்த்தை வந்துட்டா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை. அப்பொழுது வார்த்தை வந்த பிறகு அந்த நேரத்தில் செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் போய். வார்த்தை கர்த்தர் குறித்த நாள்ல யோவானுக்கு உண்டாகுது. ஆனா அந்த வார்த்தை யோவான் உண்டாகாததற்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்பட்டது. இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து சில காரியங்கள் ரிப்பீட்டடா டெய்லி வரும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும். நான் உண்டாகாததற்கு முன்னமே எனக்கான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். எப்ப அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டதோ, அது வெளிப்படுத்தப்படுகிறதோ, அது வரைக்கும் லூக்கா 1:80 இருக்கிறது. அவன் வனாந்தரத்தில் இருந்தான் அப்படின்னு இருக்கும், எங்கேயுமே போகல. அந்த பிள்ளை வளர்ந்து இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். அந்த வனாந்தரத்தில் இருந்த அவனை வெளியே காண்பிக்க, புறப்பட பண்ண, ஆமே, ஜனங்கள் எல்லாரும் அவனை அறிந்து கொள்ளும்படியாய், அவனுக்குள்ளிருக்கும் கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாய் அவனை புறப்பட பண்ணுவதற்காக கர்த்தர் குறித்த நாளிலே வார்த்தை வெளிப்பட்டது. வார்த்தை வெளிப்பட்டதும் அவன் அப்படியே போய். இப்போ எந்த அடிப்படையில் நீங்க டிராவல் பண்றீங்க? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. எதனால நீங்க காத்திருக்கிறீங்க? அவர் சொன்னார் காத்திரு. ஏன் இப்படி போறீங்க? அவர் சொன்னார் போன. காலே பிறந்தது வனாந்திரம், வனாந்திரம் உயிரோடே காத்தார். இப்பொழுது காலே யோசுவா பார்த்து சொல்ற இந்த மலை நாட்டு, அதன் அர்த்தம் என்ன? திரும்பி பார்த்தா வனாந்திரத்தை எப்பவோ கடக்க பண்ணிட்டார், வனாந்தரத்தை எப்பவோ கடக்க பண்ணிட்டார். இதுதான், ஏன்னா இந்த வனாந்தரத்தில் நிறைய பேர் மாண்டு போனதை யார் பார்க்குறா? காலே பார்க்குறா. என்னை விட சீனியர்ஸ் இதே வனாந்தரத்தில் இல்லாமல் போயிட்டாங்க, ஜூனியர்ஸும் இல்லாமல் போயிட்டாங்க. ஒருவேளை என் வாழ்க்கையும் எப்படி ஆயிருமோ? இல்லை காலேவே, உனக்கு தேவன் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். மோசைக்கிட்ட சொல்லும்போது எப்படி ஆணையிடுகிறார் தெரியுமா? என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. அவருடைய ஜீவனை யாருக்கும் எடுக்க முடியாது. அவர் தான் ஜீவாதிபதி. அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். அப்படிதான் எண்ணாகமம் 14:14 சொல்ற, என் ஜீவனை கொண்டு நான் சொல்றேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மலை தேசம் சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டார். எதை தாண்டி இருக்கிறார்னா வனாந்திரத்தை. கர்த்தர் சொல்லும் போது நான் இருந்த சூழ்நிலை எதுவோ,
அது அது எந்த மனிதனும் இருக்க விரும்பாத நிலை, எந்த மனிதனாலையும் வாழ முடியாது. சில 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 நீ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிற ஸ்தானத்தில் இன்னொரு பர்சனை கொண்டு விட்டா இன்னைக்கு இல்லை. கர்த்தர் ஜீவனை தந்து வாழ வைக்கிறாருன்னா நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய வைப்பார். என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்தை தாண்ட பண்ணுவார், இந்த வனாந்திரத்தை தாண்ட பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியம் பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக முதலாவது இந்த யோசுவா செய்த மூன்று காரியத்துல ஒன்று, யோசுவா என்ன செய்கிறாருன்னா 9வது வசனத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையை அறிக்கை செய்கிறார், அறிக்கை செய்கிறார். 10வது வசனத்துல கிளைம் பண்றார், கிளைம் பண்றார். என்ன கிளைம் பண்றார் தெரியுமா? அவர் என்கிட்ட சொல்லி 45 வருஷம் ஆச்சு. இந்த வார்த்தை இன்னைக்கு பேசும்படிக்கு நேற்று ஆவியானவர் காண்பித்து தந்த வார்த்தை இதுதான். அவர் என்கிட்ட இதை சொல்லி 45 வருஷம் ஆச்சு. ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, இந்த 45 வருஷமும் இந்த ஒரே வார்த்தையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த 45 இயர்ஸும் இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. இவ்வளவு நாள் கேட்கல யோசுவாட்ட, மோசேட்ட கேட்கல, எப்போ 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 கேட்கல, இப்போ வராரு என்கிட்ட சொல்லி 45 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நாம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? சிலர் இப்பதான் கணக்கு. இது யாரால மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறான் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் தெரியுமா? அவனால மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நான் ஆண்டவரே வந்து கேட்டேன், என் பாட்டுக்கு காட்டுல கொஞ்சம் ஆடு, எங்கள் வீட்டார் எனக்கு கொடுத்தது கொஞ்சம் ஆடு, எங்கள் அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை, அடுத்த அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை, அடுத்த அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை, எனக்கு கொடுத்தது கொஞ்சம் ஆடு. அதில் ஒன்று தொலைஞ்சா என்ன தொலைச்சிருவாங்க? அதனால தான் சிங்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா சகோதரனுக்கு கேட்டான் பார்த்தீங்களா, மூத்தவன் எலியா, அந்த கொஞ்சம் ஆடை யார்கிட்ட? யாரோ கேட்டாங்களா, தம்பி நீ எப்படிப்பா வந்த, நல்லா இருக்கிறியாப்பா? இல்லை, எல்லாருக்கும் உடமை தான் முக்கியம், அவருக்கு மட்டும்தான் இந்த தாவீதின் உயிர் முக்கியம். அதனால தான் சிங்கத்துக்கும் தப்பு வைத்தா, கரடிக்கும் தப்பு வைத்தா. ஆமே. சரி, கர்த்தர் எப்போ பேசினார் இந்த வார்த்தையை கேட்கணும். சில காரியத்தை நான் கேட்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் கேட்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யோசுவாட்ட வந்து, ஏன் இப்படி கேட்கிறார், இது அடுத்த கேள்வி. நான் கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட, ஆவியானவர் வந்து அதாவது சமயத்தை கேட்ட வார்த்தை, அடுத்த வெரி நெக்ஸ்ட் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். காலேபின் மகள் யாரு? அக்சா. அடுத்த அதிகாரத்தில் அக்சாளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். வார்த்தை நம்பி இவ்வளோ நாள் காத்திருக்கிறார், பிள்ளை வளர்ந்தாச்சு, பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், பிள்ளைக்கான காரியத்தை செய்யணும். இப்போ கேட்குறார் ஆண்டவர், 45 வருஷம் நீங்க இந்த மலை நாட்டை, நீங்க சொன்னதுபடி, நான் எக்ஸ்ட்ரா கேட்கல,
நான் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கல. நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, அதை தாங்க, அதை தாங்க. வேதம் சொல்லுகிறது 13வது வசனம். அப்பொழுது நான் வாசிக்கிறேன், அப்பொழுது யோசுவா காலேபை ஆசீர்வதித்து, எப்படி கொடுக்கிறார், சும்மா கொடுக்கல. சரி, இப்படி நீ கேட்க மாட்டேன்னு கேட்டல, வாங்கிட்டு போய் தொலை, அப்படி கொடுக்கல. என்ன காத்திருக்க வச்சு கேட்க வைக்கிறார்னா, என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் தருவார், ஆசீர்வதித்து தான் தருவார், ஆசீர்வதித்து தான் தருவார். ஒரு யோசுவாவே ஆசீர்வாதத்தை பிளஸ் பண்ணி கொடுப்பானா? நாம கேட்கறது யோசுவா கிட்ட இல்ல, நாம கேட்கறது யேசுவா கிட்ட. யேசுவா, 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 உம் நாமம் பலத்த துருகம், நீதிமான ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே, செய்தியை இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப சோமன போறோம். ஆண்டவரே, நான் 10 வருஷம் இந்த வார்த்தையை வச்சு காத்துட்டு இருக்கிறேன், 20 வருஷம் காத்துட்டு இருக்கிறேன், 25 வருஷம். காலே இத கம்ப்ளைண்டா சொல்லல, நல்ல கவனிங்க, கம்ப்ளைண்டா சொல்லல. கம்ப்ளைண்டா சொல்லியிருந்தா காட்டி கேட்டிருக்க மாட்டான். தன் காரியத்தை சொல்றான், தன் காரியத்தை சொல்றான். நீங்க கம்ப்ளைண்டா வைக்காதீங்க, விண்ணப்பமா வைங்க. ஆண்டவர், இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்குள்ள செய்தி என்பது, இன்னைக்குள்ள செய்தி எல்லாருக்குமா இருக்கலாம், ஆனா இந்த ஜபம் என்பது, இந்த காலை போல் நான் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 15 வருஷம் காத்துட்டு இருக்கிறேன். எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், யோசுவா எப்படி ஆசீர்வதித்து எபிரோனை காலேபுக்கு கொடுத்தாடோ, நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அவர் தந்தபடியினாலே அவருடைய நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. ஆமேன். 14வது அதிகாரத்தில் கேட்டு வாங்குறான், 15வது அதிகாரத்தில் அவன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. ஆமேன். சில காரியங்கள் நடப்பதற்காக கர்த்தர் தாம் சொன்னதை உங்க வாழ்க்கையில சுதந்திரமா, சுதந்திரமா ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிட முடிந்தால் முழங்கால் படிக்கிடுங்க, அல்லனா எழும்பி நில்லுங்க, உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்க அப்படி இருந்து இப்போ கேட்க போறீங்க, இப்போ கேட்க போறீங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க எல்லாத்தையும் மறந்து உங்க வசதி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, ஆனா நீங்க உண்மையிலே போய் ஜெபம் பண்ணு. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்க கூட தான் பேசுற நிச்சயம் இருந்தா இப்போ நீங்க அப்படியே கண்களை மூடி முடிந்த உங்க வீட்டில் முழங்காற்படையிட்டு, ஆமே ஆண்டவரேன், பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அல்லது வீட்டில் இப்படி ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவரே நான் வனாந்திரத்தில் இருக்கும்போது எனக்கு வாக்கு தந்தீங்க ஆண்டவரே, அப்போ உங்களுக்கு என் சூழ்நிலை எல்லாம் தெரியும். நீங்க தந்தாதான் ஆண்டவரே உண்டு, நீங்க தந்துட்டீங்கன்னா என் பிள்ளைக்கு நான் நல்ல திருமணத்தை செஞ்சு கொடுத்துருவேன். ஆமாம், என் பையனுக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருவேன், என் வீட்டில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருவேன். ஆண்டவரே, இத்தனை காலம் நான் வாழ்ந்தது உங்கள் வார்த்தையை மட்டும் நம்பிக்கொண்டுப்பா. ஆண்டவரே, வனாந்திரத்தில் இருக்கும்போது சொன்னீங்க, என்னை இதுவரை 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இதுவரை நான் உயிரோடு இருக்க காரணம், என் பலன் குறையாததுக்கு காரணம் உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே. அன்பு சகோதர சகோதரி, நீங்க இப்ப பேசணும், யாரு கண்ணை திறக்க வேண்டாம், எல்லா கண்களையும் மூடி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காகவே பேசியிருக்கிற நிச்சயம் இருந்தா இந்த டைம்ல நீங்க இப்ப ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை பிடிச்சிருக்க காலை விசாரணை 45 வருஷம் ஆயிட்டப்பா, 40 எத்தனை ஆகஸ்ட் ஜெபம் தாண்டியாச்சுப்பா, எத்தனை ஆகஸ்ட்
அதே போல இப்ப நீங்க சொல்றத கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார், ஆசீர்வதித்து தரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நான் செய்யும்படிக்கு அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த நிலைக்கு கர்த்தரவங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் சகோதரி, அந்த நிலைக்கு கர்த்தரவங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் போது, என் வாழ்க்கையில் இவ வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும்னு பார்ப்போம், இவ எப்படி பிள்ளைக்கு திருமணம் எடுக்கிறான்னு பார்ப்போம், இவ எப்படி பையனுக்கு திருமணம் எடுக்கிறான்னு பார்ப்போம். இப்படி கேள்வி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் நீர் தருகிற எபிரோன், நீர் தருகிற எபிரோன், நீர் தருகிற எபிரோன். அதுதான் ஆன்சர், அதுதான் ஆன்சர். இருக்கலாம் மாதிரி கேளு, காலை மாதிரி கேளு. சரபலா ரதடா ரிபபரா லரதரா ரிகரபலா, காலை மாதிரி நீங்க இந்த ரெண்டு பேரும் இந்த வார்த்தையை தந்து நம்ப வச்சீங்க. 40ல வனாந்தரத்துல முடிய வேண்டிய வாழ்க்கை 85 வரை கொண்டு வந்தது நீங்க தானா? 2000ல முடிய வேண்டிய வாழ்க்கைய நானே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணும் நினைத்த போது நீர் வார்த்தையை தந்து பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி சொல்லி இதுவரை கொண்டு வந்தது நீங்க தானே, நீங்க தானே. எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, இந்த எபிரோனை எனக்கு தாங்கப்பா, இந்த மலைநாட்டை எனக்கு தாங்க, நீங்க சொன்னபடி தாங்கப்பா, நீங்க சொன்னபடி தாங்கப்பா, நீங்க சொன்னபடி தாங்கப்பா. இத்தனை வருஷம் ஆச்சுப்பா. ஜோமண்ட சகோதரி, உன் கண்ணீர்லாம் அவருடைய துருத்தியில தான் அவளுது. எவ்வளவு அழணும்னு தோணுதோ அழுது ஜோமன், எப்படி எல்லாம் கேட்கணும்னு தோணுதோ. ஆனா கம்ப்ளைண்டா வச்சிடாத, கம்ப்ளைண்டா வச்சிடாத. அப்பா கிட்ட கேளு, அப்பா கிட்ட கேளு, அப்பா கிட்ட கேளு. ஆண்டவர், என் குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும், தாங்க அப்பா, பெற்றோரை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அவர் தருவார். மனாந்திரத்திலிருந்து வார்த்தையை கேட்ட காலேப் தன் மகள் அக்சாளுடைய திருமணத்தை, ஆமே, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை கொடுத்து நடத்தி வைச்சான். அவன் நிறைவா நடத்தி வைச்சான். கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைங்க. ஆமே, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருப்பதை குறித்து கலங்காது. கர்த்தர் எபிரோனை சுதந்திரிக்க பண்ணும் போது அத்தனை கண்களும் ஆச்சரியப்படும்படியான கிரியை, அத்தனை கண்களும் ஆச்சரியப்படும்படியான கிரியை. சோமனுங்க, சோமனுங்க, கேளுங்க, ஆண்டவட்ட கேளுங்க, ஆண்டவட்ட கேளுங்க. குடும்பத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரி, புருஷனுடைய ரட்சிப்புக்காக அழுகிற சகோதரி, சொல்லி கேளு. 15 வருஷம் அழுறப்பா, 20 வருஷம் அழுறப்பா. பெற்றோருடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவட்ட கேளுங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோரே, ஆண்டவட்ட கேளுங்க. இத்தனை வருஷமா, இத்தனை வருஷமா, இத்தனை வருஷமா. யோசுவா காலேப ஆசீர்வதிச்சு அவனுக்கு எபிரோனை கொடுத்தது போல, ஜீசஸ், ஜீசஸ். நீங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறத உணர முடியுது.
என்னால் அந்த ப்ரேயரை இப்போ ஸ்டாப் பண்ண முடியல. இன்னும் 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 நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறான். கேளுங்க கேளுங்க, எவ்வளோ நாள் நீ மனசில் அடக்கி வச்சுட்டு இருப்ப? எவ்வளோ நாள் நீ அடக்கி வச்சுட்டு இருப்ப? 45 வருஷம் மனசில் வச்சுட்டு இருந்தியே காலேபே, கேளு, கேட்கணும் தோணுச்சு நான் கேட்டு. யோசுவாக்கு தெரியாதா காலேபு ஏன் கேட்குறான்னு? என்னை பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், சில காரியங்கள் நடக்கணும். இதுவரை கம்ப்ளைண்ட் பண்ணல காலே, இப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணல, கேக்குறான் கேக்குறான். நீங்க தருவீங்களா, நீங்க கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு தெரியவங்க உங்க நிலைமை, கர்த்தர் அறிவாருங்க, கர்த்தர் அறிவாருங்க. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தந்தாதான் ஆண்டவரே உண்டு, நீங்க செஞ்சாதான் ஆண்டவரே உண்டு. நாம் பட்ட கஷ்டம் எங்க பிள்ளைங்க பற்ற கூடாதுப்பா. காலேப ஏன் கேக்குற? ஆண்டவருக்கு தெரியும் சகோதரி, எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமா தடைபட்டிருக்கிற அநேக காரியங்கள் தடை நீங்கி நடக்க போகிறது. கழிப்பின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் வீடுகளிலே கேட்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு வார்த்தை கூட சொல்லி அப்படியே ஜெபிக்கிறேன். இந்த அக்சாளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது காலேபிட்ட அக்சால் வரா, வந்து சொல்றா, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை நிலத்தை எனக்கு. உடனே இவர் ரெண்டு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுக்கிறார். இப்போ அக்சால் கேட்குறான்னு வைங்களேன், அப்போ ஏன்பா ஃபஸ்ட்டு வறட்சி தந்தீங்க? இந்த காலேபு சொல்லியிருப்பார், இங்கே பாருமா, அந்த வறட்சி தான் உன் அப்பா கிட்ட இருந்தது, அப்போ இது இது அவர் எனக்கு கொடுத்தது. அவர் எனக்கு சுதந்திரமா கொடுக்கலன்னா என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறது இந்த வறட்சி மட்டும்தான். இப்போ நாளைக்கு பிள்ளை வந்து நிற்கும் போது பிள்ளைக்கு நான் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி, எபிரோனை எனக்கு தாருமாண்டவரே, நீர் சொன்ன சுதந்திரத்தை எனக்கு தாங்கப்பா, நீங்க சொன்ன சுதந்திரத்தை, நீங்க சொன்ன சுதந்திரத்தை, நீங்க சொன்ன சுதந்திரத்தை. Hallelujah.
அப்படியே கைகளை உயர்த்து, அப்படியே அப்படியே உயர்த்து. அப்பா கிட்ட கேட்டு வாங்குறது மாதிரி அப்படியே கைகளை உயர்த்து, அப்படியே கண்களை மூடி அப்படியே பேசப்பா என்னை கை விடாதீரும், சலபர கவதனல பகர ரிமம கரதனல ரே செந்தனல ரடரே உமகாகயாவு சரிப்பேன். தேவ சமூகத்தில் அந்த ரங்கத்தில் ஜெபித்த அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையின்படி ஏபுரோன் உங்களுக்கு சுதந்திரமாகும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி சபையை ஆங்காங்கே இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், உம்முடைய கிருபை பெரியது. இந்த உபவாச ஜபத்தின் 4வது நாளில் எங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இன்று எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தந்தீரப்பா, தீர்க்க தரிசனமாய் தந்தீராண்டவரே. எப்படி காலேவே காத்திருக்க வைத்து சுதந்திரிப்பதற்கு வேண்டிய பலனை அவனுக்கு மங்காமல் கொடுத்து குறித்த நாளிலே ஆண்டவரே அந்தந்த நேரத்திலே அந்தந்த காரியங்கள் வாய்க்கப்படும்படிக்கு எபிரோனை அந்த மலை நாட்டை ஆண்டவரே காலேவுக்கு சுதந்திரமாய் ஆசீர்வதித்து கொடுத்தீரோ, அப்படியே எங்களுக்கு நீர் சொன்னதை நீர் ஆசீர்வதித்து தந்த தயவுக்காய் தருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீரே இதை செய்தீர் என்று உம்மை துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன விண்ணப்பங்களோடு, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. இன்று சில சாட்சிகளை கேட்க வைத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், சில காரியங்களுக்காய் செபிக்க வைத்த கிருபைகளுக்காய் நன்றி. யார் யாருக்கு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டதோ ஆண்டவரே சபையில் சொல்லி செபிக்கிற காரியம், இங்கே சர்ச் குரூப்பில் சொல்லி செபிக்கிற காரியம், ஆஃபீஸில் இருந்து ப்ரேயர் பண்ணுறாங்க சிலருக்கு ஆண்டவர், இப்படி யார் யாருக்கு இங்கிருந்து ஜபங்கள் எந்தெந்த நிலையில் ஏறெடுக்கப்படுகிறதோ ஆண்டவர் அத்தனை பேருக்கும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணி சாட்சியாய் நிறுத்துவதாக. ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நம்முடைய திருப்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். மகிமை கனம் துதி எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹாலலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.